வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பரிவர்த்தனை ஆன இரு கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து நீச்சமாயிட்டா அதனுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமது இந்திய வேத ஜோதிடத்தில் பரிவர்த்தனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும்போது அந்த கிரகங்கள் வந்து அவங்க ஆட்சி பெற்றால் என்ன வலிமையில் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு பரிவர்த்தனை பெற்றால் வலிமை பொருந்தி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பரிவர்த்தனையில் பார்த்திங்கனாக்கா இயற்கை சுபகிரகங்களோட பரிவர்த்தனை, இயற்கை பாவ கிரகங்களோட பரிவர்த்தனை, அதுக்கப்புறம் ஆதிபத்திய ரீதியாக பரிவர்த்தனை, இப்படி பரிவர்த்தனையில் பல வகைகள் இருக்குது. அதே மாதிரி துஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனை, இப்படி ஏகப்பட்ட பரிவர்த்தனைகள்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இந்த பரிவர்த்தனை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதை போய் தேடி பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னென்னா, இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகி அதில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அது பலனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுமார் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவருக்கு எப்போதும் போல் நம்ம வழக்கம் போல் 12 பாவம் தொட்டு பலன்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது அவருக்கு அப்போ கேது புக்தி நடந்துகிட்டு இருந்தது. ராகு திசையில் கேது புக்தி நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து ஒரு சுக்கர புக்தியில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், வீடு வாங்கின அந்தஸ்து, பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவருக்கு சொன்னோம். அப்போ அந்த ஜாதகர் சொன்னார், அதாவது ராகு திசை ஆரம்பித்ததுலேருந்து பெருத்த முன்னேற்றம்லாம் ஒன்றும் கிடையாது, தனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க பிறந்தாங்க, இது மனைவி வருமானத்தில் கொஞ்சம் அப்படியே நம்ம சமாளிச்சிட்ருக்கோம், தான் ஒரு கட்டுமான தொழில் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் அதில் பெருத்த ஒன்றும் லாபம்லாம் இல்லை, ஆனால் நஷ்டமும் இல்லை, ஏதோ ஓடிக்கிட்டுருக்கு. நான் வந்து இது மாதிரி என்னோடய சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவர் நம்மகிட்ட சொன்னார். அப்போ நாம் சொன்னோம், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பண வருவாயும் வரும், நீங்கள் வீடும் கட்டுவீங்க, வாகன பிராப்தியும் உங்களுக்கு இருக்குது, நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். அது எப்படி சொன்னோங்கிறத இப்போ அந்த ஜாதகத்தை பாருங்கள். ராசி சக்கரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மகர லக்னமாக வருது. ரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கிறாரு. நான்காம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ஐந்தாம் இடத்துல கேது. ஆறாம் இடத்துல சனி. ஒன்பதாம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன். பத்தாம் இடத்துல புதன், மாந்தி. பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்படி நவாம்ச சக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து கும்ப நவாம்சமாக வருது, அதாவது கும்ப லக்னமாக வருது. நவாம்சத்தில் லக்னத்திலேயே குரு இருக்காரு. ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு. மூன்றாம் இடத்துல மாந்தி. நான்காம் இடத்துல சனி. ஐந்தாம் இடத்துல சூரியன் கேது. ஆறாம் இடத்துல செவ்வாய். ஒன்பதாம் இடத்துல சந்திரன். பன்னெண்டாம் இடத்துல ராகு. பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசி சக்கரத்தில் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து தன்னோட நீச ராசியில் இருக்கிறாரு. இயற்கை பாவர்களும் லக்ன பாவிகளுமான செவ்வாய் சூரியனோட சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன தோணும்னாக்கா, இவர் வந்து அஃப்ளிக்ட் ஆகிருக்காரு சுக்கிரன் வந்து. ஏன்னா நீச ராசியில் இருக்கிறாரு, இயற்கை பாவகிரகங்களாகவும் வராங்க, லக்னாதிபத்தியப்படி அவங்க கெட்டவங்களாம் வராங்க. அப்போ வந்து இவர் வந்து சுக்கிரன் வந்து வலிமை கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு தோணும். அதே மாதிரி இந்த பரிவர்த்தனை யோகத்தில் புதன் வந்தார்ல, புதன் பக்தியும் தாண்டி தானே வந்திருக்காரு, அந்த புதன் பக்தியில் அவர் ஒன்றும் பெருசாக வரலையே அப்படிங்கிறதும் நமக்கு வந்து யோசிக்க தோன்றும். இப்போ ஏன் இந்த புதன் வந்து அவருக்கு அவ்வளோவா சிறப்பாக கொடுக்கல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, புதன் பத்தாம் இடத்துல இருந்து அவர் பார்த்தீங்கன்னா பாவகத்திரி யோகத்தில் மாட்டிகிட்ருக்கிறார். ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சூரியன். இந்த பாவகத்திரி யோகத்தில் அவர் வந்து மாட்டிகிட்ருக்கிறதுனால அவருக்கு பெருத்த லாபங்களை கொடுக்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கு சந்திரன் பார்வை கிடைக்கிறது அவ்வளாக சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுற ஜோதிடத்தில் சொல்லப்படவில்லை. ஏன்னா சந்திரன் வந்து புதனுக்கு
பகை கிரகமா வருது. அப்ப அந்த சந்திரன் பார்வை வாங்குறதும் புதனை வந்து அவ்வளவா வேலை செய்ய விடல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இருந்தாலும் அவர் வந்து 9 அதிபதியாகி 10 இருக்கிறதுனால, பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால அவருக்கு வந்து பெருசா நஷ்டங்கள் கிடையாது, லாபங்கள் அவ்வளவா இல்லை, ஏதோ ஒரு வருவாய் வருது, குடும்பத்தை ஓட்ட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் அது கொடுத்துச்சு. அப்போ இந்த சுக்கரன் எப்படி கொடுக்கும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா நீச்ச ராசியில் இருக்கிறார் தான், ஆனால் எப்படி இருக்கிறாரு, பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார். நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த பரிவர்த்தனை ஆகும் கிரகங்கள் தான் ஆட்சி பெற்றா என்ன வலுவோ அந்த வலுவில் இருப்பாங்கங்கிறது முதல் ரூல். அதற்கு அடுத்து அவளை பார்த்தீங்கன்னா இந்த புதனும் சுக்கரன் வந்து இயற்கை சுபர்களாக வராங்க. ஏன்னா இங்கே வந்து புதன் வந்து சுபராக தான் நம்ம இந்த இடத்துல எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 சுபகிரகங்கள் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க, அதுவும் ஒரு ப்ளஸ் ஆனது. அதற்கடுத்து அவளை பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது 9-10 கூட வரும், இது மகா பரிவர்த்தனையாக இதில் வரும். இப்போ அந்த வகையிலையும் வந்து இந்த சுக்கரன் வந்து வலுப்பெறுகிறார். இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரன் வந்து நவாம்சத்தில் தன்னோட உச்ச வீட்டில் இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து வலு வந்து கிடைக்குது. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் லக்னத்துக்கு ஆகாதவங்களும் இயற்கை பாவர்களான செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து தானே இருக்காங்க, அப்போ இந்த யோகத்தை அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துகிற குறைக்கிற வலிமை இருக்குதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. இதற்கும் நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜோதிட முன்னோர்கள் வந்து ஒரு விதியை சொல்லிட்டு போயிருக்காங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் 10 இடத்த அதிபதியோட என்ன குரூர கிரகங்களோ பாவ கிரகங்களோ சேர்ந்தாலும் அல்லது பார்த்தாலும் அவங்க வலிமையை குன்றாமல் பலன் கொடுக்கறதுல அவங்க மட்டும்தான், அதாவது ஒரு ஜாதகத்தில் 10 இடத்த அதிபதிக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அப்போ இந்த சுக்கரன் கெடலை, அப்போ இவர் நன்மை செய்வார் அப்படின்னு தான் நாம் எடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர புக்தியில் நல்ல பெருசாக ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீடு தான் பெரிய வீடுங்கிற அளவுக்கு நல்ல பெருசாக கட்டிட்டார். ஒரு 60 லட்சம் ரூபா கிட்ட செலவு பண்ணி ஒரு பெரிய வீடு கட்டிட்டார். பொருளாதாரம் அந்த கொரோனா கூட வந்துச்சு அந்த டைமில், அந்த சுக்கர புக்தி முடியும் தருவாயில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 10 முன்னாடி இருக்கும்போதே வந்து இந்த கொரோனா பிரச்சனை கூட வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் கூட இவருக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வந்துச்சுன்னு தான் சொன்னார். அந்த கட்டுமான தொழிலில் நல்ல ஒரு வருமானம் வந்துச்சு, அந்த சுக்கர புக்தி முடிகிற வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நல்ல அதாவது மனநிறைவோடு நல்ல வருவாய் வந்துச்சு, வீடு கட்டினேன், எல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்தாரு. நாம் அவருக்கு அது மாத்திரம் சொல்லாமல் அந்த சுக்கர புக்திக்கு அப்புறமா நடக்கக்கூடிய புக்திகள் எல்லாமே ஓரளவு நன்மையாக தான் இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், பெயர் புகழ் அந்தஸ்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு சொல்லியிருந்தோம். அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வராரு. சூரியன் வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் லக்ன யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அப்போ அவர் வந்து ஓரளவு வந்து நன்மையை செய்வார், பெயர் புகழ் அந்தஸ்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதற்கடுத்த அவளை பார்த்திங்கன்னா சந்திரனும் பாருங்கள், சந்திரன் வந்து 4 இடத்துல தான் இருக்கார். அவர் 10 இடத்தை பார்க்குறதுனால அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அவரும் கடமைப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதற்கடுத்தாப்புல செவ்வாய் வருவார். இவரும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 4 இடத்த அதிபதியாக வராரு, 9 இருக்கார். இப்போ இவரோட சேர்க்கை 10 இடத்த அதிபதிக்கு இருந்ததுனால தான் இவர் இந்த கட்டுமான தொழிலே இருக்கிறார். அப்போ அந்த கட்டுமான தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பாரு, அப்போ அந்த ராகு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு நன்மையானதாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு நம்ம வந்து பலனை வந்து நிறைவு பண்ணோம். இப்போ அவரும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கார், நமக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்தாரு. ஆக நம்ம வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான், ஏன்னா இது அப்படியே பார்த்தா டக்குன்னு உடனே சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறைய விதிகள்லாம் ஞாபகப்படுத்தி நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு நம்ம பலன்களை சொல்லணும்னா நம்மளுடைய வாக்கு வந்து அந்த இறைவன் பழிக்க வைப்பார்னு சொன்னால் அது மிக இல்லை. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி குறை விடைபெறுவது உங்கள் நவகிரகமித்திரன் செல்வம். வணக்கம்.